வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு பெண்மணி யூடியூப் சேனல். வைர நகைகளை தினசரி உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் வைர நகைகளை போட்டுக்கொண்டு சமைப்பது, துவைப்பது, சுத்தம் செய்வது, பாத்திரம் கழுவுவது போன்றவை செய்யக்கூடாது. வீட்டில் குளிக்கும் போதும் சரி, சுற்றுலா செல்லும் போதும், கடல் மற்றும் நீச்சல் குளங்களில் குளிக்கும் போதும் கண்டிப்பாக வைரம் அணியக்கூடாது. நீச்சல் குளத்தில் உள்ள குளோரின் தண்ணீரும் கடலில் உள்ள உப்பு நீரும் வைரத்துக்கு ஆகாதது. எல்லா விதமான அலங்காரங்களும் அழகு சாதனங்களும் பயன்படுத்தப்பட்ட பின் கடைசியாகத்தான் வைர நகைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அழகு சாதனங்களில் இருக்கும் ரசாயனங்கள் வைரத்தின் மீது பட்டால் வைரம் கருத்துவிடும். இப்படி கருத்த நகைகளை சுத்தம் செய்ய சாக் பவுடரை பஞ்சால் தேய்த்து அழுத்தி துடைத்தெடுத்தால் வைரம் பழைய பளபளப்பு பெற்றுவிடும். விழாக்கள் முடிந்து வீடு வந்ததும் வைர நகைகளை கழற்றி வைத்துவிட வேண்டும். அதற்கு முன் கழற்றிய நகையை ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணீரை வைத்து அதற்குள் நகையை மூழ்குமாறு அமிழ்த்தி வைத்துவிட வேண்டும். சில நிமிடங்கள் கழித்து நகையை வெளியே எடுத்து மென்மையான பருத்தி துணியால் துடைத்து காய்ந்த பின் உள்ளே வைக்க வேண்டும். வைர நகைகளை சுத்தம் செய்ய இளம் சூடான நீரில் முக்கி எடுத்து பழைய பல் துளக்கும் பிரஷால் சோப்பை தொட்டு லேசாக தேய்த்து பிறகு தண்ணீரில் சுத்தமாக அலசி துடைத்து வைக்கலாம். வைரக்கற்களில் நேரடியாக கைப்படக்கூடாது. தங்கம் இருக்கும் பகுதியை பிடித்து கொண்டே சுத்தம் செய்ய வேண்டும். வைர நகைகளை குளியல் அறையிலோ தோட்டத்திலோ வைத்து சுத்தம் செய்யக்கூடாது. வைரக்கல் ஏதாவது உதிர்ந்து விழுந்தால் கண்டுபிடிக்க முடியாது. வீட்டினுள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வைர நகைகளை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த பிறகு கற்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். அதன் பின்னே கழுவிய தண்ணீரை கீழே ஊற்றுங்கள். பேங்க் லாக்கரில் வைர நகைகளை சும்மா வைத்திருந்தால் கூட நாளடைவில் அது கருத்துவிடும். அதற்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட பெட்டிகளில் வைத்து அதிலும் மென்மையான வெல்வெட் துணியால் சுற்றி வைப்பதுதான் கருக்காமல் இருக்க சிறந்த வழி. மேலும் தங்க நகைகளுடன் சேர்த்து வைர நகைகளை வைக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.